ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நாங்க வந்துட்டோம்மா, நீங்க எப்ப அங்க போவீங்க? நாங்க இன்னும் 1 hourல ஊருக்கு போயிடுவோம்மா. சாவி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். பார்க்கி வந்துட்டு விக்ரம் கிட்ட இருக்குமா, வாங்கிக்கோங்க. அப்படியா, சரிம்மா நான் வாங்கிக்கிறேன். சரி வாங்கிக்கோ, நான் செக்ரட்டரி பார்க்கிறேன். வாடா இப்போதான் வந்தியா? ஆ, சாவி அனிதா கீழே இருக்கா, சாவி உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா. ஆமா, ஸ்பார்க்கி என்கிட்ட தான் இருக்கு. இந்தா இன்டர்வியூ நேச்சரா. விடுறா, அதை பத்தி கேட்காது. எதுக்கு? சரி விடுறா, பாத்துக்கலாம் விடு. ஓகேடா, பாய் பாய். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
சாரி ப்ரோ சாரி ப்ரோ அவனே பார்க்க சைக்கமா இருக்க அவன் டெண்டா வச்சுக்கிற இல்ல நீ அவன மேல அங்க சும்மா ஓடக்கூடாது மேல் வீட்டில் கார்த்தின்ற பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க ஆமாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரேன்னு சொல்லியிருக்கு வந்தால் ஹோம் செக்ரட்டரி என் தலையை தான் போட்டு உருட்டுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இரு இரு யாரோ வந்திருக்காங்க நான் அப்புறம் கால் பண்ணுறேன் ஆமாம் ஆ சரி சரி யார் சார் நீங்கள் உள்ளே வரீங்க வி ஆர் ஃப்ரம் க்ரைம் பிரான்ச் ஐ எம் விஜயகுமார் ஐ எம் அஜித்குமார் சரி இப்படி தேவையில்லாமல் கேட்காமலே கேள்வி கேட்குறீங்க நீங்கள் யார் நான் தான் சார் இந்த ஃப்ளாட் ஹோம் செக்ரட்டரி சரி இந்த கார்த்திக் ஆமாம் கார்த்திக் கொலோசமாக வந்திருக்கீங்களா ஆமாம் இந்த கார்த்தியோட ஃப்ளாட் எங்கே இருக்குது மேலே தான் சார் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் சரி இந்த கேமராலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது சார் மேல் ஃப்ளோரில் கேமராலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அது ரிப்பேர் சார் என்ன சார் இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க நீங்களா ஒரு ஹோம் செக்ரட்டரியா ஃபுட்டேஜ் இருக்கா மேலே இங்கே இருக்கிறதுக்கலாம் இருக்குது சார் மேலே ஸ்டோர் ரூமில் இருக்குது நீங்கள் யார் கார்த்தியோட அக்கா வீட்டில் வேறு யாரெலாம் இருக்கா நான் அப்பா அம்மா கார்த்தி அவ்வளோதான் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு யாரெலாம் இருந்தா நான் மட்டும்தான் அப்பா அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க சரி இவர் யார் கசின் பக்கத்து வீட்டில் இருக்கார் என்ன பண்ணிட்டுருக்காரு வேலை தேடிட்டு இருக்கார் யார் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்க்கா போய் சொல்கிறா அப்போ அவன் மேல் வீட்டில் மேல வாடா இவரு என் கூட வேலை செய்யறது தான் ஓகே இவர் ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு மேல் வீட்டில் இருக்கான் பார்க்க சைக்கோ மாதிரி இருக்கான் இப்போ சொல்லுங்கள் அவன் மேல் வீட்டில் தான் இருக்கான் ரொம்ப அப்பப்போ தகராறு பண்ணான் நேற்று கூட நைட்டு கூட சரியான தகராறு பண்ணிட்டான் பார்க்குற பார்வையே சரியில்லை எப்போ வரும் எப்போ வருவோம் எப்போ போவோம்லாம் தெரியாது ஆனால் சரியான சைக்கோ முன்னப்பின பேசியிருக்கீங்களா இல்லை நான் முன்னப்பின பேசினது இல்லை சரி அப்போ வந்தானே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்தவொடனே எனக்கு நம்பரில் கால் பண்ணுங்கள் என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நான் வரேன் அஜித் வாங்க பாத்தியா பார்த்தேன் நைட் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டேன் நைட்டு யாரும் உள்ளேயும் வரல வெள்ளையும் போகல அப்புறம் அந்த சைக்கோ வீடை போய் பார்த்தேன் அவங்க வீடு கண்ணாடி வழியாக பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு அவன் டோரும் லாக்கில் இருந்துச்சு வேணால் நம்ம ஹோம் செக்ரட்டரி போய் கேட்கலாம் சரி அங்கே இருக்கான் அதுவும் அங்கே இருக்கான் செக்ரட்டரி வாங்க சார் சொல்லுங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டோம் சரி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அந்த கார்த்தி பையன் எப்படி அவன் நல்ல பையன் தான் சார் அவங்க ஃபேமிலி ஃபேமிலி கூட நல்ல ஃபேமிலி தான் சார் அவன் ஏற்படனா தகராறு பண்ணியிருக்கானா பரவாயில்ல சொல்லுங்கள் செக்ரட்டரி எதுவும் மறக்காமல் சொல்லுங்கள் கீழ் வீட்டில் அரின் ஒருத்தர் இருக்கார் சார் அவங்க தங்கச்சி இருக்குது கார்த்தியோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் லவ் பண்ணாங்க அவங்க லவ்வுக்கு இந்த கார்த்தி தான் ஹெல்ப் பண்ணான் அதனால் ஹரிக்கும் அவருக்கும் தகராறு ஆகிடுச்சு ரோட்டில் பெரிய தகராறு ஆகிடுச்சு போலீஸ் கேஸ்லாம் ஆகிடுச்சு அதுதான் சொல்லணும்னு இருந்தேன் இது எப்போ நடந்துச்சு இது நடந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் சார் சரி அது என்ன ஃப்ளோர் சொன்னீங்க அந்த அரிய வீடு அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் சார் இது அதுவா ஆமாம் சரி அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கானே அவன் எப்படி ஐயோ அவனை பற்றி ஏன் சார் கேட்குறேன் அவன் ஒரு விசித்திரமான சார் அவன் என்ன பண்ணுறான் அவன் மியூசிஷியன் சார் இந்திக்காரன் அவன் பேர் என்ன அவன் பேர் மைக்கேல் சார் ஓ அவன் எப்போ இங்கே வருவான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு சார் ஆனால் இப்போ எப்போ வர போகிறான்னு தெரியாது சார் சரி அவன் வந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான் சரி ஓகே சார்
மிஸ்டர் ஹரி. இல்லை, நீங்கள் யார்? அதுக்கு மேலே கார்த்திக் கொலகேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். அவர் இல்லையா? இல்லை, அவர் டுபாய் போயிருப்பார். எப்போ போனார்? ரெண்டு நாள் மாதிரி. சரி, அவர் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது? இல்லை, அவர் அவரே தான் அங்கே போய் கான்டாக்ட் பண்ணார். இது வரைக்கும் எந்த கான்டாக்ட்? சரி, அப்போ அவர் வந்தாருன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். என் நம்பர் செக்ரட்டரி கொடுத்துட்டு போகிறேன். விஜய், சுற்றி சுற்றி போடுது. அதான் வச்சு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே நம்ம சுற்றி சுற்றி விழுது. இந்த வீட்டில் கேமரா கூட ஒழுங்காக வேலை செய்யலை. எவன் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா. சரி, நீங்கள் செக் பண்ணிங்களே, என்ன தான் தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நைட்டு யாரும் உள்ளேயும் போகல, யாரும் வெளிலையும் வரல. அப்போது என் கெஸ் படி கொலகாரம் இந்த ஃப்ளாட்ஸில் தான் இருக்கணும். எங்கிட்ட விஜய் அந்த சைக்கோ மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல அஜித். ஏன்னா அந்த கீழ் வீட்டில் இருக்கிற ஹரி கூட தான் அந்த கார்த்திக் பையனுக்கு ஆல்ரெடி ஒரு தகராறாயிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஒரு வகையாக ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த மேலே இருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சைக்கோ கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர். அவனை அவ்வளோ சீக்கிரம் எப்படி லிங்க் பண்ணிக்க முடியாது. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மோட்டோ இருக்குது ஹரிக்கு. அப்புறமா அந்த ஹரியோட பையன் சொன்னால் அவங்க அப்பா ரெண்டு நாள் முன்னாடி துபாய்க்கு போயிட்டார், இன்னும் இல்லைன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம ஆஃபீஸ் போயிட்டு துபாய்க்கு போன பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் அந்த ஹரியோட பேர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு நைட்டுக்குள்ளே கிளாரிஃபை பண்ணுங்கள். அதை வச்சே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் யாராக இருப்பா. ஓகே விஜய், நான் கிராஸ் செக் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ அனிதாவா? நான் கேஸ் இன்வெஸ்டிகேட்டர் விஜய் பேசுகிறேன். சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்தப்போ நீங்கள் சரியாக எதுவும் பதில் சொல்லலை. உங்கள் கசின் சொன்ன சஸ்பீஷியஸ் கேரக்டர் பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரியணும். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதான் அதுவா இன்ஃபர்மேஷன் கிடச்சா லிஸ்ட்டில் அவன் பேருக்கு. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அப்போ கண்டிப்பாக வந்தான். நாளைக்கே போகிறோம், உன்னை பிடிக்கிறோம். நிசிக்கிறோம், வா 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 வா. இங்கே ஏன்டா தட்டுற? தெரியாது. டேய் அது மேலடா, டேய் இருடா. டேய் அவன் சொல்கிறா இரு. தேயோ சார், என்ன பண்ணுறீங்க? உங்கள் தம்பியை கொண்டோன்னே கண்டுபிடிச்சாச்சு. உங்க தம்பியை கொன்னதே உங்க கசின் வாழ்க்கையில் ரொம்ப கொடூரமான விஷயம் எதுன்னு சொன்னால் நம்ம கூடவே இருந்து நம்மளை விட எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக ஆகிறது தான். அப்படி என் லைஃப்பில் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் கூடவே இருந்து என்னை விட பெருசாக அடைந்த கார்த்திக்கால் தான் நான் இப்படி ஆகிட்டேன். அவன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக செட்டில் ஆகிட்டான். ஆனால் நான் இன்னும் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் வாடகைக்கு இருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த டிப்ரெஷன் ரொம்ப கொடூரமானது. அதனால தான் நான் கார்த்தியை கொன்னேன். அப்பவும் என்னை விட்டு போகாத டிப்ரெஷன் என்னையே இப்படி ஆக்கிடுச்சு. விஜய், நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன். சரி, ஓகே டாக்டர். சரி, எப்படி கண்டுபிடிச்ச? ரெண்டு விஷயத்தை வச்சு தான். ஒன்று, அவங்க வீட்டு ஸ்பேர்க்கி அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த பையன் தேவையில்லாமல் நம்மளை சைக்கோ கேரக்டர் மேலே டைவெர்ட் பண்ணிவிட்டான். அதுவும் இல்லாமல் எப்போவுமே கூட இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாமே, எப்போவுமே நம்பக்கூடாது.